இது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ சொன்ன விடயம்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் ஸோ இது வந்துட்டு ஜூன் மாதம் செகண்ட் வாரத்திற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது சரி ஓகே ஜூன் செகண்ட் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது தேர்வு எப்போது வரும் நமக்கு அப்போ தெரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதத்தில் வர இருக்குது அப்போ நம்ம எப்படி தயாராக இருக்கிறோம் இதைத்தான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதற்கு நீங்கள் எப்படி தயாரானால் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம சொல்ல இருக்கிறோம் ஸோ இறுதி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பலரும் வந்துட்டு என்னென்னா எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஏன் நானே அனுபவித்த ஒரு விடயமாகவே எப்படின்னா இருக்கிற வேக்கன்சியே கம்மியாக இருக்குது சார் இதில் எப்படி சார் நமக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அடுத்து என்ன நினைப்பாங்கன்னா சார் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம எப்படி இதில் நீந்தி இது நடக்குமா நமக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி கிடைக்குமா அப்படிங்கிறதும் இதில் ஒரு சிலர் என்னென்னா சார் பலரும் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் கோச்சிங் சென்ட்ரு அது எதுன்னு போயிட்டு இதுக்காக விதமாக தயாராகிட்டு இருக்காங்க இதில் நம்ம இதில் நீந்த முடியுமா அப்படிங்கிறதும் சிலர் எல்லாமே பணம் கண் தொடர்புக்கு தான் தேர்வே நடத்துகிறது பணம் இருந்தால் வேலை கிடைச்சிடும் ஸோ அது அண்டர்க்ரவுண்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற இப்படியாக பலவித கருத்துக்களை உலாவிக்கொண்டு கொண்டு ஸோ வாய்ப்பை விடக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இப்போ நான் ஒவ்வொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ என்னுடைய மாணவர் அதாவது லெவன்த்தில் என்னென்னா நேற்று நடந்த ஒரு விடயம் அவங்க சிங்கிள் பேரண்ட் தான் அவங்க என்னென்னா அவங்க பையன் மதிப்பெண் கம்மியாக எடுத்துவிட்டான் ஏன்னா டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா நான் டூ லெவன்த்தில் வந்துட்டு மதிப்பெண் கம்மியாகிடுச்சி அப்படின்ட்டு அப்போ என்ட கூட்டிகிட்டு வந்தாங்க என்னுடைய சப்ஜெக்டில் எழுவத்தோரு மதிப்பெண் எடுத்துக்கிறன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு அதை விட கம்மியாக இருக்குது ஸோ அவங்க என்ட வந்துட்டு கேட்குறாங்க என்ன சார் பண்ணுறது இவனை நான் இவனை நம்பி தான் நான் இருக்கிறேன் ஆனால் இவன் எதுவுமே புரியாமல் வீட்டில் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கா சார் நான் எவ்வளோதோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பையனையும் வச்சுக்கிட்டு அப்போ ஏன்னா உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னா அப்போ அவங்க பேரண்டே சொல்கிறாங்க சார் இவன் வந்துட்டு அவனோட படிக்கக்கூடிய பசங்களோடு கம்பேர் பண்ணி எனக்கு போட்டி போட்டு படிக்கிறதுக்கு டென்த்தில் மாதிரி எனக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் சார் சரிடாம்பி இது ஒரு கோயட்டு இப்போ கேர்ள்ஸ் இருக்கிறான்ல அங் அதில் வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்கான்ல ஏன் அவனை விட நீ நல்லா படிக்கிறவங்கள ஏன் அவனை நீ போட்டியாக நீ நினைக்கக்கூடாது ஏன்னா உனக்கு ஒரு போட்டி மனப்பான்மையோடு நீ படித்தாதான் படிக்க முடியும் உன் மனசுக்கு தோணுது ஏன் அப்படி நினைக்கக்கூடாது ஓங் ஒன்றை பார்த்து ஒன்று மற்ற நண்பர்களாக வந்துட்டு ஒன்றை விட நல்லா படிக்கணும் ஒன்று ஒன்றை மாதிரி படிக்கணும்னு நினைக்கணுங்கிறது அந்த வாய்ப்பை நீ கொடுக்கணும் நீ அதை கொடுக்காம அந்த மாணவர்கள் நண்பர்கள் இப்போ கீழே நீனும் ஏன் போகிற ஸோ இதுவே தவறான ஒரு உதாரணம்டா நீ என்ன பண்ணு ஏன்னா படிக்கக்கூடிய மாணவன் நல்ல ம டேலண்ட் ஒன்றை இருக்குது இப்போ டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த மாணவன் எடுத்த மதிப்பெண்ணை விட எங்கள் செட்டில் ஒரு மார்க்காவது கூட எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணு அந்த ஒரு மார்க்கு கூட எடுக்கக்கூடியதில் அது நானாக இருக்கணும் அப்படிங்கிறத நீ மனசில் வையை அதுதான் உனக்கு போட்டி ஸோ அந்த இப்போ முடிச்சுட்டு போன மாணவனோட போட்டி போடு போட்டி போட்டு அதற்கு தகுந்த மாதிரி உனக்கு தயார்படுத்து ஸோ இதுதான் நம்ம அவன்கிட்ட சொன்ன ஒரு விடயம் அவனும் ஓகேன்னு சொல்கிறான் ஏன்னா அவன் உடனே தெரிஞ்சுக்க உடனே ச சரி சார் க எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க சார் அப்படிங்கிறது இல்லை நம்ம ஒரு விதையை போடுறோம் அந்த விதை எந்த அளவிற்கு பலன் கொடுக்க போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது அது ஏன் சொல்கிறேன்னா இப்படித்தான் நமக்கான திறமை என்ன நம்ம எப்படி நம்மளை வந்து தயார்படுத்தணும் நம்ம முடிவு பண்ணுறது இல்லாமல் நம்ம அதை பெரிய அளவுக்கு கனவு காணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விடயங்களை வச்சு நம்ம அதோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்மை நாமே சிறுமிப்படுத்திக் கொள்கிறோமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ அப்படியாக இருக்காதிங்க உங்களை நீங்கள் தயார்படுத்தணும் எப்படி அதுதானே நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ச திரும்ப திரும்ப நீங்கள் இதே விஷயங்கள தான் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்களும் கேட்கலாம் உங்களுக்கு சலித்த ஒரு விடயமாக இருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்களே பலருக்கு வந்துட்டு கோச்சிங் சென்டரில் போய் வருஷ கணக்கில் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான முயற்சிக்கும் பலன் இருக்குது அதே நேரத்தில் சிலர் என்ன பண்ணுறீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் லாக் ஆகிடுது குடும்ப சூழ்நிலை இப்படியான பல விஷயங்கள் வந்துட்டு வெளியே வர முடியாமல் ஆனால் எப்படியாவது அச்சீவ் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கும் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன அது கோச்சிங் சென்டர் போய் வருஷ கணக்கில் படிக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருந்தே படிக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான சிலபஸ் என்ன அதை முதல்ல எடுங்க எத்தனை யூனிட் இருக்குது அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு மெமரியில் கொண்டு வாங்க அஞ்சாவது யூனிட் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இதுதான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே கேட்குறோம் இல்லையா டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறோம் என்னென்ன சில ஃபஸ்ட்டு லெசன் என்னடா செகண்ட் லெசன் என்னடான்னு கேட்குறோம் இல்லையா அப்போ அந்த லெசன் என்னென்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் நம்ம எதிர்பார்க்கும்போது ஆசிரியராக ஆக வேண்டும் நினைக்கக்கூடிய நமக்கு என்னென்ன சிலபஸ் நமக்கான சிலபஸ் என்ன அதில் என்னென்ன லெசன் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு உள்வாங்கணும் இல்லையா உள்ளே படிக்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கே எடுத்துக்கங்க அதை நீங்கள் தரவு பண்ணுங்கள் உங்களுடைய சிலபஸ் என்னங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இப்போ லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கு உங்கள் மேஜரையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களை யாருமே தடுக்கவே முடியாது நீங்கள் அடித்து மேலே போயிடலாம் ஸோ நான் இப்போ பலருக்கும் சொல்லக்கூடிய விடயம் நான் யூடியூப்பில் மட்டும் இல்லை என்னைக்கு தேடி வரக்கூடிய என்னை கேட்கக்கூடிய பல உறவுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய சிலபஸ் என்னங்கிறத பார்த்துட்டிங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டுது அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் விடயம் என்னென்னா இதை தான் லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கு எங்கேயாவது இருந்தால் பழசு இருந்தாலும் தமிழ் எடிஷனாக இருக்கட்டும் இங்கிலீஷ் எடிஷனாக இருக்கட்டும் ஸோ எந்த ரெண்டு எடிஷனுமே வாங்கி வச்சுக்கோங்களே இருந்தால் அதை முதல்ல தரவு பண்ணுங்கள் இது நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதுக்கப்புறம் இந்த சிலபஸ்ன்னு ஒன்று நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா இதோடு நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்டாண்டர்டு புக்கு என்னென்ன புக்கு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்களோ இல்லை வந்துட்டு கோச்சிங் சென்டரில் மெட்டீரியல் வாங்குறீங்களோ அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தரவு பண்ணுங்களேன் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்க இது தாங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாலாம் வந்துட்டு மண்டையை போட்டு பிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த டெக்னிக் தெரியாமல் இந்த மேஜிக் தெரியாமல் தான் பல பேர் வந்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது நான் உட்பட ரைட்டா இந்த மேஜிக்கை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை அச்சீவ் பண்ண முடியும் இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸ் என்னென்னங்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த சிலபஸ் அழகா தரவு பண்ணலாம் அழகா கின்ஸ் எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை இதுக்காக வந்துட்டு வேலையை விடணும் கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஓகே ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இதை நீங்கள் சரியாக பண்ணுங்களே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாமுங்க ஸோ வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் நமக்கு வேக்கன்சி கூடும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இருக்கட்டுமே இப்போ நான் ஏற்கனவே நான் ஒரு விடையான என்னோட ஸ்டூடெண்ட்டை பற்றி சொன்னேன் இல்லையா அதுதான் நாம் எந்த இடத்துல இருக்க வேண்டும் ஸோ நம்ம முடிவு பண்ணுறோம் அப்போ ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே தான் நம்ம வரணுமா அப்படின்னா ஏன் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும் நம்ம ஜென்ரல் லெவலில் நம்ம வரணுங்கிற அந்த ஒரு மனநிலையில் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு தகுதியான சரியான நபருக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான மோட்டிவேஷன் அடுத்தடுத்து என்னென்ன டிஆர்பியில் என்ன நடக்கிறது டிஎன்பிஸில் என்ன நடக்குது நம்ம எல்லா விடையுமே கலந்து தான் பேசுகிறோம் அரசியல் கூட இதில் நம்ம பேசுகிறோம் ரைட்டுங்களா உங்களுக்கான பதிவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்